ஸோ இது ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான எக்ஸ்பிளோட் ஆஃப் வீடியோ தான் இது. ஆக்சுவலி ஒரு மேட்ரு இருக்குது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நேற்று வந்து நான் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸோட ஷெடியூல் போட்டேன். உண்மையிலேயே நான் நேற்று தான் வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அவ்வளோ பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கனீஷ் ப்ரோ செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கேன், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறேன், கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் சொல்லி கொடுக்க வரேன் அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. அந்த ஷெடியூலை வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் அப்கமிங் எல்லா மெயின்ஸ்க்குமே ப்ராஜெக்ட்கே வந்து செம்மையாக அதில் உள்ள வீடியோஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சுருங்க. அதில் ப்ரீவியஸோட மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் சில ஃபில்லர் பேஸ் கொஸ்டின்மே அதில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அஃபோர்டபுள் தான், ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த மேட்ரு என்ன அப்படின்னா, நான் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸோட கட் ஆஃப் வீடியோ போடுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு மூடே இல்லை. ஏன்னா கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நிறையா பேர் வந்து சார் ப்ரெடிக்ட் என்னன்னு சொல்லுங்கள், வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையா பேர் மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நானும் வந்து இவ்வளோ கட் ஆஃப் இருக்குமா இவ்வளோ இருக்குமா ரொம்ப நான் அனலைஸ் பண்ணேன். என்னால் உண்மையிலேயே சொல்கிறேன், ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எப்படி செட் பண்ணுறானுங்க ஒன்றுமே புரியல. சரி லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 130 அபோவ் கிட்ட லாஸ்ட் இயர் இருந்துச்சுட்டா 129.something நினைக்கிறேன். அதோட நமக்கு இந்த வாட்டி வேக்கன்சியுமே ஒரு ஹாஃப் த வேக்கன்சி தான் இருக்குது. நான் வந்து ஒரு 135 மேலே எடுத்தால் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்படுத்தவும் முடியலை. ஏன்னா என் சிஏவுமே ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு, ஆப்டியுமே லாஸ்ட் இயரை காட்டிலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. நான் போன வருஷம் சிஏ ஈஸி, நிறைய பேர் வந்து ஓரளவு நல்லா அட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கட் ஆஃப் குறையுமா இல்லை கூடுமா, நான் ஒருவேளை மக்கள்கிட்ட நான் 135 எடுக்கணும் 125 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் 120 போட்டிருக்காங்க, சில பேர் 140 போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா மேம்ட டிஸ்கஸ் பண்ணேன், நம்ம டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், நல்லா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமு முடிச்சிட்டிங்க இல்லையா மறந்துடுங்க. அதை போட்டு அதே நினச்சிக்கிட்டு ஐயோ நம்ம கிளியர் ஆகுமோ கிளியர் ஆகுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் நம்ம பசங்க நிறைய பேர் கிளியர் பண்ணவே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேர் கிளியர் பண்ணவே இல்லை, ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு ரிசல்ட் வந்தப்போ இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிபிஎஸ்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மைன்ஸ் ஒருவேளை நீங்கள் நல்லா பண்ணலை, ஒருவேளை சொதப்பிட்டேன் சார் 110 தான் அட்டன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த அப்கமிங் மைன்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் நல்லா அழுதுட்டு சண்டே மேட்ச் இருக்கா ஏன்னா இந்தியா அந்த மேட்ச் பார்த்துட்டு ஏன்னா பொரியோட படம் வந்துருக்குல்ல மார்க் அட்டன் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது. ஒரு நாள் நல்லா சண்டே மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மண்டேலேருந்து வந்து நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு படிங்க, பிஓ மெயின்ஸ்க்குமே பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ அதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். ஸோ எஸ்பெல்ட் ஆஃப் வீடியோ என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, சாரி. அதே மாதிரி நீங்களுமே இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குமான்னு திங்க் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா அடுத்தது எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா. சரி நம்ம அதே மாதிரி நமக்கு இந்த வாரம் ஃப்ரைடே வந்து 12 மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கேன், கீழே லெவன் பண்ணுறாங்க மீண்டுமா அப்படின்னு கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு சொல்கிறேன், அதையுமே கலாய்க்கிறீங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரே நாள் உட்காந்து எல்லா டாபிக் வைஸுமே கேட்டன்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு மணி நேரம் ப்ராஃபிட் லாஸ் ஒரு மணி நேரம் அப்படின்னா 1 topic 12 மணி நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணேன். நான் அதுக்கான எஃபர்ட் நான் போட ரெடி. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்துடுங்க, இந்த வாரம் நம்ம லைஃப் ஒன்றே ஒன்று தான் சரிங்களா. ஸோ இப்போ நான் ஆக்சுவலி சண்டே நானும் வெளியே போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நான் நாளிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கேலையுமே நிறையா வீடியோஸ் இந்த வாரம் எடுக்கணும். ஸோ தேங்க்ஸ் மகளே, பை பை, ஹாய் பாய்ஸ்.